எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மைசூர் போண்டா. அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு கப்பு மைதா மாவு, ஒரு கப்பு மைதா மாவுக்கு கால் கப்பு அரிசி மாவு, பொடியை நறுக்கின இஞ்சி ஒரு ஸ்பூன் அளவு, ஜீரகம் ஒரு ஸ்பூனு, சோடா உப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இதுக்கு பெருங்காயம் கொஞ்சம், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கப் அளவு தயிர், எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து இந்த லெவலில் இருக்கணும், அப்போ தான் போண்டா நல்லா சாஃப்டாக வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க ரெஸ்ட்டில். அதுக்கப்புறம் நம்ம போண்டா போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை பொறிச்சு எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கலாம். இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி எடுத்துருங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. பாய்.